திருவடி பாதுகையிலே இந்த மரகத பச்சை ஆனது அருகம்புல் போலே தெரியறது கண்ணுக்கு. அந்த கதிர்கள்லாம் அருகம்புல் போல இருக்கு. இந்த மரகத பச்சையினுடைய அந்த காந்திய அருகம்புல்னு பார்த்துண்டு இந்த சிவனுடைய கையில் இருக்கக்கூடியதான மான்குட்டியானது தனக்கு இது ஆகாரம் நினச்சிண்டு ஒரு சசியம் ஒரு பயிர் இது வந்து நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் அது நாக்கை நீட்டி பார்க்கறது வெளியில். அதை நாக்கை நீட்டி பார்க்கும்போது அதுக்கு ஒன்றும் அகப்படலை, அது ஒரு மாயை தான் அந்த இடத்துல. அது போலே அந்த மானுக்கு வந்து அருகம்புல் போலே தெரியுதுன்னு சுவாமி தேசிகம் ஸ்லோகம் எழுதியிருக்கார் இந்த இடத்துல. இப்போ ஒரு ஜீவனை வந்து ஏமாத்துற மாதிரி இல்லையோ, இந்த பாதுகாதேவி மேலே இருக்கக்கூடிய பச்சையான அந்த மரகத கற்கள் அதனுடைய காந்தியானது எப்படி இருக்குன்னா அருகம்புல் போல இருக்கு. அது அருகம்புல் நினச்சிண்டு இந்த சிவனுடைய கையில் இருக்கக்கூடியதான மான்குட்டியானது நாக்கை நீட்டி சாப்பிட்றதுக்கு எத்தனை படுறது. ஆனால் வஸ்து தத்திர வந்து வஸ்துதகா நாஸ்தி, ஒரு ஏமாற்ற மாட்டே பாதுகாத்து ஏமாத்திட்டாளே அப்படின்னா மானுடைய விஷயம் என்ன, அது நிறைய ஏமாந்துடும். இந்த வலையில் மாட்டும்போது கூட இந்த வேடன் வந்து ஒரு சிட்டி அடிப்பான், சிட்டினா ஒரு மாதிரி ஒலி ஒலி எழுப்பி வாயால் ஒலி எழுப்பி இன்னொரு மான் பேசுவது போலே அவன் அந்த குரலில் பேசி சின்ன மானை பிடிச்சிருவான். சில சமயங்களில் ரொம்ப தூரத்த அந்த காணல் நீரை பார்த்து இந்த மான் மான் என்ன பண்ணும், நிஜமான தீர்த்த கரைஞ்சு ஓடி போய் அது போய் சாப்பிட போகும், எத்தனைக்கும் ஏமாந்து போயிடும் அந்த இடத்துல. அதை போலே ஏமாறுவது அது சுபாவமாக இருக்குது மான்குட்டிக்கு. அதை போலே இந்த பாதுகாதேவியின் மேலே வீசப்பட்டதான மரதக பச்சை அந்த அதெல்லாம் அருகம்புல்னு நினச்சிட்டு அது வந்து சிவன் சேவிக்கும் போது நாக்கை நீட்டி சாப்பிட்றதுக்கு எத்தனைக்கிறது, நாக்கில் வந்து அதுக்கு ஒன்றும் படலை, ஏமாந்து போயிடுது. அதே மாதிரி ஒரு பாதுகையினுடைய விளையாட்டாக எடுத்துக்கலாம் நம்ம, ஏமாத்திட்டா பாதுகாந்த மானன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆச்சாரியால் நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுறா, சீபாஷ்யம், சிவ ரகசேத்திரயசாரம், அப்புறம் கீதா பாஷ்யம், எவ்வளோ சொல்ற ரகசியங்கள் பகவத் விஷயம் சொல்லித்தரா. அவருடைய சாதிக்கிற உயர்ந்தான சங்கதிகள் நமக்கு வந்து மனதில் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லாமே வேதாந்தம், பெருமாளை பற்றி சொல்றது, சாஸ்திரத்தை சொல்றது, அது நமக்கு ஒரு பிராப்தமாச்சுனாக்கா நம்ம பண்ண புண்ணியம் தான் அது. நன்னா விஷயம் மனசில் தரிச்சதுன்னா புண்ணியம். அது எப்படி நமக்கு வேதாந்தம் வந்து மனசில் உட்கார மாட்டேன்றது, அதை போல இந்த அருகம்புல்லானது மான்குட்டி கிடக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் வந்து இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சாகிற. பசுபதி வித்ருதார்த்தம் தஸ்ய பானு நிஷன்னம் மதுரிப்பு பதரக்ஷே வஞ்சயசியன சாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. உருவகன்னான சுவாமி பாதுகையை பற்றி பெருமா பேசும்போது இது மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்கு உகந்ததான பாதுகையினுடைய காந்தி இருக்கு அப்படின்னு இங்கே காட்டுறாரு சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயம், திருத்துழாவை பற்றி நம்ம எல்லாம் நல்லா நிறையா தெரிஞ்சுட்டுருக்கோம். பெருமாள் திருவடி ஆசிரயிக்கிறது ரொம்ப பவித்திரமானது, மருத்துவ குணம் உள்ளது, விசேஷமானது, ஆயிரம் தாமர புஷ்பத்துக்கு ஒரு திருத்துழா தலமே சமானம், இதெல்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட திருத்துழா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்லோகத்தை சாகிற சுவாமி தேசிகன், ஹரிச்சரண சரோஜன்யாசயோக்கியம் பவத்யாஹ பிரகுணம் அபிலஷந்தியோஹ வர்ணலாபம் துளசியஹ பிரதிதின உபகாரைஹி பாதிகேதாவகானாம் மரகத சகலானாம் ஆஷயந்தே மயூகானு அப்படின்னார். மரதக சகலானாம் இந்த பச்சை ரத்தனங்கள் இருக்கு பாதுக மேலே, இந்த துளசிக்கு ஒரு திருவுள்ளம் அந்த இடத்துல, இந்த காந்தியானது ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது மரகத பச்சை காந்தி. இந்த பாதுகை வந்து சர்வதா பெருமாள் திருவடி ஆசிரயிச்சுருக்கு. பெருமாள் எங்கே போனாலும் பாதுகை இல்லாமல் ஏழுறதில்லை. அதை போலே அந்த கைங்கிரம் நமக்கு வேண்டும் என்று இந்த துளசி வந்து திருவுள்ள பத்துறது, திருத்துழாய் திருவுள்ள பத்துறது. அதனாலே ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு விஷயம் நமக்கு வரணும்னா அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கிய விஷயமாக இருக்கும் இல்லையா. அதனால் துளசிகள் என்ன பண்ணுறதுன்னா
தினந்தோறும் தங்களுடைய திருமேனி அந்த தளங்களை வந்து பாதுகைக்கு காணிக்கையாக்குறது. அதான் சொன்ன பிரதி தினம் உபகாரைகி பாதுகே தாவகானாம் அப்படின்னு போட்டார் சுவாமி தேசிகன். உன்னுடையவளாக ஆக்கின்றது, பிரதி தினம் ஒரு உபகாரமா தங்களையே கொடுக்கறது, காணிக்கையா கொடுக்கறது. ஏன் கிமர்த்தம் இந்த துளசி அப்படி பண்றதுன்னு கேட்டுனாக்கா, உன்னுடைய பச்சை நிறம் அவளுக்கு வேணுமாம், அந்த காந்தியிலே ஆசைப்பட்டு இந்த துளசியானவள் பாதுகையில் தன்னையே அர்ப்பணிக்கிறார் அந்த இடத்துல அப்படின்னு தேசிகன் கொடுத்துருக்கார். அந்த இடத்துல ஆசிரயந்தே மயூகான் அப்படின்னு ஆசிரியிக்கிற அடைகின்றன கிரணங்களை உன்னுடைய, அது தனக்கு வேணும்ன்ற தன் ஆசை. ஏன்னா துளசி ரொம்ப உயர்ந்ததான வஸ்து. சுவாமி அம்மாழ்வார் சாய்க்கிறார், தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. பெருமாள் பெருமாளுக்கு உபயோகப்படுற திருத்துழாய் எனக்கு என் திருமேனில கொண்டு போடுன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்தை சாய்க்கிறார். தாராயினும் அது தழையாயினும், தார் ஒரு கொத்தோடையும் சரி காஞ்சி போன தழையாயிருந்தாலும் சரி, தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதா இலையெல்லாம் உதிர்ந்த வெறும் துளசிச்சருடைய கொம்பு இருந்தாலும் சரி, அப்புறம் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயும் கீழ் வேறாயினும், கொம்பு உள்ள சுவாமி பூமி உள்ள வேறு தான் இருக்கு, நான் வேற கொண்டு போடுன்னார். அப்புறம் சொன்னார், அந்த வேர் இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, அந்த வேர் நின்ற மண் இருக்கும் பாரு, துளசி செடி கீழே மண் இருக்கும் பாரு, அந்த மண்ணை எடுத்து என் மேலே தூவுங்கோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சிப்பதற்கு உபயோகப்படுவதான திருத்துராயின் பெருமையை திருவிருத்தத்தில் பேசுகிறார். நம்ம பெரியவாள்லாம் சில பெரியவா பார்த்தாக்கா திருத்துராய் செடி கீழே அதை அனுஷ்டானம் சம்பவச்சுருவா, ஏன்னா பவித்திரமான மேடம் சுத்தமாக இருக்கு எப்பயுமே திருத்துராய் செடி. அந்த இடத்துல வச்சுட்டா அதுக்கு இடமே பண்ண வேண்டாம், அந்த மண்ணோடு சேர்ந்து அப்படியே அந்த அனுஷ்டான சம்பவம் இருக்கும், அதாவது ஆச்சாரம் குறையாமல் இருக்கும் நமக்கு. இந்த விஷயம் இந்த இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாளுக்கு பிரீத்தியான நம் ஆச்சாரியால் பொறுமையோடையும் தயையோடையும் ஒழுக்கத்தோடையும் வணக்கத்தோடையும் எம்பெருமானத்தை வேறு பரதேவதையை வந்து ஸ்மரிக்காமல் நமக்கெல்லாம் அந்த பக்தி பண்ணி காட்டுறா. அதனாலே எம்பெருமான் வந்து பிரீத்தி அடைஞ்சு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். இதெல்லாம் நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்கள் நம்ம ஆச்சாரியை பார்த்து கற்றுக்குறோம். அதனாலே நம்ம ஆச்சாரிய ஸ்துதி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவளுக்கு பிரியமான வஸ்துக்கள், அவள் திருவாராந்து உபயோகப்படக்கூடிய வஸ்துக்களான பழங்கள் புஷ்பங்கள் திருத்துழாய் போன்ற பயத்தை ஆச்சாரியர்களுக்கு நாம் சமர்ப்பித்து, திரவியங்களை சமர்ப்பித்து, தானிய வகைகளை சமர்ப்பித்து நம்ம ஆச்சாரியன் திருவடிக்கு நம்ம பக்தியாக காட்டுறோம். அதை போல சுவாமி நம்மாழ்வாராகிய ஆழ்வாருக்கு திருத்துழாய் கைங்கிரம் பண்ணுவது போலே அந்த திருவடியிலே கொண்டு தங்களையே சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்கிறது தான் சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்த கருத்தாக இருக்கு. பிரதிதினம் உபகாரைகி பாதுகே தாவகானாம் மரதக சகலானாம் ஆசையந்தே மயூகான்னு தங்களையே அர்ப்பணிச்சுக்கிறது அப்படின்னு இந்த பாதுகையினுடைய பெருமையும் துளசியினுடைய பெருமையும் ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டே சுவாமி தேசிகன். அதில் பெருமாள் பெருமையும் இருக்குது, ஆச்சாரியாள் பெருமையும் இருக்குது. அந்த பெருமாளை காட்டுகின்ற ஆச்சாரியாளுக்கு நம்மளை போகிற சாதாரண ஜீவாத்மாக்கள் என்ன கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதையும் காட்டுறா. நமக்கு இப்போது சங்கல்பத்தும் போது சொல்கிறா, சங்கல்பத்தும் போது ஆச்சாரியாலை ஆராதிக்க வேண்டிய சிஷ்ய வர்க்கங்களுடைய தலையாய கடமை. அப்போது நம்மளால் முடிஞ்சதை ஒரு வேளை ததியாரணக்கு திரவியமோ இல்லை அரிசி வாங்கி போடுறதோ காய்கறிகள் கொடுக்கறதோ பழங்களை வந்து சமர்ப்பிக்கிறதோ ஆச்சார ஆராதனத்துக்கு இல்லை புஷ்பங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதோ ஏதோ ஒரு விதத்தில் கைங்கரியம் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த துளசியே தன்னை ஒரு கைங்கரியத்துக்கு உண்டான வஸ்துவும் ஆக்கின்றது இல்லையா, அதை தான் ஆச்சாரியால் நமக்கு இப்படி சுவாமி தேசிகன் எப்படி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு காட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக காட்டுற சுவாமி தேசிகன் என்னென்னா, இந்த பாதுகை வந்து சாத்தின்ன பெருமாள் காவிரி கரையில் ஏழ்றார். அவர் வந்து பெருமாள் பல லீலா வினோதங்களை பண்ணக்கூடியவர். அந்த பெருமாள் விளையாட தகுந்ததான ஒரு தோட்டம் உத்தியானம், அதற்கு இந்த பாதுகையானவள்
அதிர்ஷ்டான தேவதையை போல இருக்காள் அப்படின்னு காட்டுற அந்த இடத்துல பெருமாள் வந்து இந்த பாதுகே சாத்தின்னு ஏழ்றார். இந்த உன்னை பற்றி சொல்லுகிற அந்த பாதுகையை பற்றி பேசுகிற வேதங்கள் பல கிளைகளாக இருக்கு, சதுர் வேதமாக இருக்கு. பெருமாள் திருவடியிலே இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் ஒரு புஷ்பங்கள் போல இருக்கு. இந்த பாதுகை மேலே இழக்கப்பட்டதான அந்த கருட பச்சை, இந்த மரதக பச்சை ரத்தினங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இலை போல இருக்கான். அந்த புஷ்பம் இலையும் கலந்தாபல் இருக்கு. ஒரு பெரிய மனுஷனாகிய பெருமாள் லோகத்துக்கெல்லாம் தலைமகனானவன் அழகான உத்தியானத்திலே லீலா விரோதங்கள் பண்ணுவது போல விளையாடுவது போலே ஆழ்வாரிடத்தில் பெருமாள் விளையாடுறார் அப்படின்னு உருவகப்படுத்தி சுவாமி தேசிகன் பிரசுக நிகம பிரசுர நிகமச்சாகாம் பாதிகேரங்கினஸ்துவாம் சரணகமயூ கைகி சாறு புஷ்பானுபந்தாம் மரதகதளரம்யாம் மன்மகேசஞ்சரந்தீம் கனகசரிதனூபே காஞ்சிதுத்யானலக்ஷ்மீம். உத்யானலக்ஷ்மீம் தோட்டத்திற்கு ஒரு அதிஷ்டான ஒரு தேவதையை போலே நீ இருக்க அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து பிரசுர நிகம சாக்காம் பாதுகே ரங்கினஸ்துவாம் சரணக மயூகை சாறு புஷ்பானுபந்தாம் மரதக தளரம்யாம் மன்னகே சஞ்சரந்தி கனகசரிதனூபே காஞ்சித் உத்தியானலக்ஷ்மி. உத்தியானலக்ஷ்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாதுகையினுடைய பெருமையை பறக்க சொல்கிற சுவாமி தேசிகன். ததனந்தரம் இன்னொரு ஸ்லோகம் என்னென்னா, இந்த பெருமாளுடைய திருவடியை பார்த்தா தாமர புஷ்பம் போல இருக்குண்டு சர்வசாஸ்திரம் நிறைய விஷயத்தை எடுத்துட்டார் தேசிகன். இந்த பெருமாளுடைய நகக்காந்தியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நகக்காந்திக்கு இன்னொரு விசேஷம் கொடுக்குறாரு, இங்கே தாமரைத்தண்டு போல இருக்குன்னு காட்டுற இந்த இடத்துல தாமரை தண்டு போல இருக்குன்னு காட்டி அந்த திருவடியில் சமீபத்தில் இருக்கக்கூடியதான இந்த பாதிகாதேவி அதிலே உள்ளதான பச்சை ரத்தன காந்தி எப்படி இருக்குன்னா தாமரை இலை போல இருக்குன்னு. மேலே வந்து முதல் சோகத்தை இலை போல இருக்குன்னு சொன்ன, இங்கேயும் தாமரை இலை போல இருக்குன்னு சொல்றார். பதகமல சபீபே பத்மினி பத்திரபங்கிம்னு சாய்ச்சிருக்கார். பச்சை ரத்தனம் தாமரை இலை போல இருக்கா, திருவடியாகி இருக்கிற அந்த பிரீத்தியே அந்த தாமரை தண்டில் ஜலம் இருக்கும், ஜலத்துலேருந்து தான் தாமரை புஷ்பம் மேலே வந்து சூரியனை பார்த்து விகசிக்கிறது, அதை போலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பரிகலயசி ரம்யாம் பாதிகேர் அங்கபத்துகு பதகமல சபீபே பத்மினி பத்ரபங்கிம் பத்மபங்கிம்னு சாதிச்சிருக்க. இந்த இப்படி தான் இந்த பாதுகையினுடைய விசேஷத்தையும் இந்த பச்சை நிறத்தையும் அற்புதமாக சுவாமி தேசிகன் நமக்கு வந்து ஸ்லோகங்கள் ரொம்ப கொடுத்துன்னு இருக்க, அது சொல்லி மாளாது போல் இருக்கு, எழுது எழுது வந்துன்னு இருக்கு சுவாமிக்கு. அடுத்தது ஒரு இடத்துல சாய்கிறார், ரொம்ப அற்புதமான விஷயம் இது என்னன்னா, இந்த தேவர்களை தொந்தரவு பண்ணுறது அசுராளுக்கு எப்பயும் ஒரு வேலையாக இருக்கு. அதனாலே தேவருடைய பத்னிகள்லாம் வந்து பெருமாள்கிட்ட வந்து ஒரு குரல் அழறா, இவா ரொம்ப இம்ச பண்ணுறாளே எங்களுக்கு, எங்களால் ஜீவிக்க முடியலையே, இங்கே இருக்க முடியலையே பெருமாளே அப்படின்னு கேட்குறா. அவளுடைய ஆர்த்த நாதோபசாந்தேகி அனிமிஷ யுவதீனாம் ஆர்த்தநாதோபசாந்தியை தொய் விநிகித பாத்தே லீலையா ரங்கநாதே தததி சரணரக்ஷே தைத்திய சௌதானி நூனம் மரதக ருஜிபிஸ்தே மங்குஷு தூர்வாங்குராணி அப்படின்னு 677வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். தூர்வாங்குராணின்னா புல் முளைச்சது அப்படின்னு அர்த்தம். இந்த தேவஸ்திரீகளெல்லாம் அசுரால் பண்ண ஹிம்சைக்கு பயந்து பெருமாள்கிட்ட வந்து ஒரு குரல் அழுதுட்டு போகிறா. பெருமாள் உடனே அவளுடைய மனோரதத்தை அவளுடைய மன அபிலாஷையை, அதாவது அசுரால வதம் பண்ணணும், அதுதான் பெருமாள் திருவுள்ளம், வதம் பண்ணிட்டா அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா சிஷ்ட பரிபாலனம்
துஷ்ட நிகிரகம்தான் பெருமானுடைய சுவாவமான குணம். பெருமான் அப்போ பாதுகையை சாத்திண்டு இவ்வாறு தும்சம் பண்ணுறதுக்கு வர, அப்போ எப்படி இருக்குன்னா பெருமாள் வந்து ஒரு அம்பை போட்டோ சக்கராயத்தை விட்டோ கத்தி எடுத்த வாழை வெட்டியோ ஏதோ ஒரு காரியம் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த பாதுகை மேல் இருக்கக்கூடியதான பச்சை ரத்தனருடைய கற்களுடைய காந்தி, கருட பச்சையின் காந்தி, அது ரொம்ப இடத்துல அப்படியே பரவி ரொம்ப அற்புதமாக வீசுறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த வீடுகள் அசுராளுடைய தங்கும் இடங்களில் எல்லாமே புல் முளைச்சது போல இருக்கான். அந்த கிரணங்கள் அப்படி இருக்கு. அவ எல்லாம் அவ பூண்டோடு அழிஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம இப்படியும் பார்க்கலாம் அந்த இடத்த. பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே பாதுகாதேவி தன்னுடைய பச்சையினுடைய காந்தினாலே அவளை துவம்சம் பண்ணி அங்கே புல்லே முளைச்சு போச்சுன்ற மாதிரி சுவாமி தேசியன் இங்கே சாய்க்கிறார். தடதி சரணரக்ஷே தௌத்திய சௌதானினூனம் அப்படின்னு சாய்ச்சு மங்ஷு தூர்வாங்குராணி புல் முளைச்சு போச்சு. அவர்கள் அடியோடு போயிட்டா சுவாமி, வீட்டில் ஒத்தரும் குடியில்லாத மாதிரி அந்த மாடிகளெல்லாம் புல் முளைத்தது போல இருக்குன்னு சொல்கிறார். ஆழ்வாருடைய பாசனங்களில் உண்மையான கருத்தை அறிவதால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த காமக்ரோதம் தாபம் டம்பம் இவையெல்லாம் இவையாகிய அசுரர்கள், இதெல்லாம் அசுராளுக்கு சமானம். அதெல்லாம் அடியோடு செத்து போய் வேற என்ன விஷயம் வருது, சாத்விகமான விஷயம் சாமம், அதாவது சாந்தி பக்தி க்ஷமை தயை விரக்தி இவைகள் நல்ல குணங்கள் எல்லாம் குறைவு இல்லாமல் விருத்தி அடையும், கெட்டது அழிஞ்சு நல்லது நடக்கிறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சாய்க்கிறார். அடுத்தது இந்த பச்சையினால என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பெருமாள் திருவடியில் சாத்தின் ஒரே பச்சை நிறமாக இருக்கு. பச்சை ரத்தனங்களை இழைக்கப்பட்டதான பாதுகையை பெருமாள் சாத்தி கொள்ளும் போதும் பகலிலே ஆகாசம் எல்லாம் பச்சையாக இருக்கான். பகலிலே ஆகாசம் எல்லாம் பச்சையாக மாறி கருப்பு நிறத்தில் இருக்கு. இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பச்சையாக இருக்கு இந்த பாதுகையோட பிரபாவத்தாலே அப்படின்னு தேசிகன் இப்படி ஒரு உருவகப்படுத்துறார் அந்த பாதுகையினுடைய அந்த காந்தியை சொல்லும்போது. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, பெருமாளிடத்தில் நிறையா பேர் பக்தி பண்ணுறா, மகாலட்சுமி பூதேவி நீலாதேவி எல்லாருமே ரொம்ப பிரீத்தியாக எல்லையில்லாத பக்தி. பெருமாள் அசங்கேய கல்யாண குணகணான்னு பெருமாளுக்கு பேர். அவனிடத்தை பக்தி பண்ணுறதுக்கு நம்மளால் சக்தி இல்லை, நான் பிராட்டிமார்களுக்கு உண்டு. அவள் எல்லையில்லாத பிரீதி பண்ணுறா. கிருஷ்ணாவதாரத்திலே அந்த திருவாய்ப்பாடியிலே 500,000 கோபஸ்திரீகள், அவள் எல்லாரும் சாஸ்திரத்தை மீறினாலும் பரவாயில்ல, கிருஷ்ண பக்தி எங்களுக்கு தேவை, கிருஷ்ணனிடத்திலே பரம பிரீத்தியாக நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு தங்கள் உள்ள கிடக்கிய பெருமாளிடத்தை சொல்லுவதற்காக காத்திருந்து, ஏர்மலர் பூங்குழல் ஆயரும் ஆதரண பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூறுமழை போல் பனிக்கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார் மணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன். கிருஷ்ணனுடைய வருகைக்காக அந்த மணல் குன்றிலே பொழுது புலரும் போதும் சரி, அந்த குளிரிலும் பனியிலும் அவள் ஒரு ஒரு மாதுவரித்து நின்றாளே, பெருமாள் பெண்ணை என்ன பக்தி, ஒரு வரமாட்டான் ஒரு நாள் காண வாராய என்று ஆழ்வார் கதறும்படியாக அந்த கோகுலத்திலே வந்து இந்த ஸ்திரீகள் எல்லாம் பெருமாளிடத்திலே பரம பக்தியோடு இருந்தாலே, அதனால இந்த பெருமாளோடு இருந்ததாலே அவள் வந்து சாஸ்திரத்தை மீறி ஆசைப்பட்டாலும் தோஷம் கிடையாது. நம்ம கடைசியாக அடையக்கூடிய வஸ்து பெருமாள் தான், எந்த தோஷமும் இல்லை. அப்பேற்பட்டதான இந்த சிறு பிள்ளையான பெருமாள், யார் பெருமாள் நித்திய யுவாவாக இருக்கான், கிருஷ்ணன் சின்ன பிள்ளை. ஆனால் வேதம் அனாதி அபௌருஷேயம், எப்போ வந்ததும் யாராலையும் சொல்ல முடியாது. வேத கிழவின்னு சொல்ல கிழவின்னு சொல்வாள், ரொம்ப வயசானவோ அந்த வேத பிராட்டி. அப்படி ஆகிய பெண்ணிடத்திலே எல்லையில்லாத பிரீத்தி பிறக்கிறது.
அந்த அந்த பாதுகையின் மேலே இழைக்கப்பட்டதான பச்சை ரத்தன கற்கள், அந்த காந்திகள், இந்த காந்திகள் ரொம்ப வயசான வேதமாகிய பெண்ணை சிறு பிள்ளை ஆக்கிடுத்தான் சுவாமி. வயசை அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டா சார், மேக்கப் பண்ணி பச்சை ரத்தனங்க கிழவுகளை சிறு பெண்ணாக ஆக்கி விட்டன. அதாவது சியாமானா அப்படின்னு சம்பவத்தை என்ன கருப்புன்னு அர்த்தம், நீலமேக சியாமளன்னு சொல்ல கிருஷ்ணனை, நீல கருப்பு கருப்புகளெல்லாம் நீல வண்ணத்தை இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவா. வேதமாகிய வயசான பெண்ணை இந்த மரதக பச்சையான காந்தியானது என்ன பண்ணுறதுனா, தன்னுடைய அந்த காந்தியினாலே அவளை சிறு பெண்ணாக ஆக்கிடுத்து இல்லையா. வழியார வேதங்களிலே பெருமாளை பற்றி சொல்கிறது இல்லையா, நமக்கு அந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ இது வேதத்திற்கு பெருமாளை விட்டுட்டு அநேகம் பேர் வந்து தப்பான அர்த்தங்களை சொல்லி இதுதான் வேதம் சொல்கிறதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதில் பெருமாளுக்கு சில மனசில் கிளேசங்கள் ஏற்படுறது, மனஸ்தாபமாக இருக்குது. ஆனால் இந்த ஆழ்வார் வந்து அவதரித்த அதுக்கப்புறம் இந்த சரியான அர்த்தங்களை திருவாய்மொழியின் மூலமாக இந்த ஜகத்துக்கு தெரிவித்தார் ஆழ்வார். அப்போ வேதத்துக்கு ஒரு சரியான அர்த்தம் கற்பிக்கப்பட்டது. அப்போ எல்லாரும் ஓஹோ, இந்த வேதத்தோட சதுர்வேதமும் பெருமாளை தான் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டார் இல்லையா. அதே போலே இந்த கிழவையானவள் சிறு பிள்ளையானாலும் பெருமாளையும் ஆசிரியிக்கிறா இந்த வேதம், அதை தான் சொல்கிறது அப்படின்ட்டு உருவகப்படுத்தி எப்படி சாஸ்திரத்தை மீறி கிருஷ்ண பக்தியிலே திளைத்தார்களோ அந்த திருவாய்ப்பாடி ஸ்திரீகள், அதே போல இந்த கிழவையானவள் வேத கிழவையானவளையும் ஒரு குமரியாக எடுத்து இந்த பாதுகையின் மேலே இருக்கக்கூடியதான அந்த தாராசக்தம் தமிக தருணம் பீணயந்தே ஜரத்யா இஷ்யஸ்யாமா ஸ்தவ மரகதைகி நூனம் ஆம்னாய வாசகான்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து அந்த 679 ஸ்லோகத்தை 19 ஸ்லோகத்தை மரதக பத்ததிலே சாதிக்கிறார். இப்படியான இந்த பத்ததிலே வழியேற விஷயங்களை சாதிச்சுன்னு வந்து கடைசி ஸ்லோகத்திலே இவர் இந்த பாதுகாதேவியை பார்த்தாக்கா, இந்த பாதுகையினுடைய நிறத்தை பார்த்தாக்கா, மகாலட்சுமியார் வசிப்பதற்கு நிலத்தாமரை பூத்த இடம் போல இருக்கு, ஒரு இலை போல இவள் இருக்காள், தாமரையிலே வசிக்கிறாள் மகாலட்சுமி, அதுலேருந்து ஷீராப்திலேருந்து வந்து தாமரையில் வசிக்கக்கூடியவளவோ, அந்த தாமரைக்கு கீழே தண்டுக்கு கீழே இலைகள் இருக்கும் இல்லையா, அதை போல அந்த பச்சை இலை போல இவள் இருக்காள் என்று கடைசியிலே ஸ்லோகத்தை சாதிச்சு யகா கஷ்டிதௌ கஷ்டிதசௌ லக்ஷ்மி சமீக்ஷத்தே சௌரிஹி அப்படின்னு போட்டு அந்த ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப சுவாமி வந்து ஸ்தல கமல நீவ நிலத்தாமரை உள்ள இடமாக விளங்குகிறாய் பாசி அப்படின்னு போட்டு நீ இருக்காயே பாதுகாதேவியே, உன் பச்சை நிறமானது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரதக பச்சனுடைய விசேஷங்களை வந்து 20 ஸ்லோகங்களாலே சுவாமி தேசியன் ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். அடுத்தது நமக்கு அனுகிரகமான பத்ததியானது இந்திரநில பத்ததியை அடுத்த உபன்யாசில சந்திக்கலாம். அடியன் கவிதார்க்கிகாசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.